ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வவாகீஸ்வரேஸ்வரக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உண்டான நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ராகு செவ்வாய் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க, சுக்கிரன் ரிஷபத்திலும், மிதுனத்தில் சூரியன் புதன், துலாமில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. இந்த வாரம் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதியில் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபராசியிலிருந்து 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 16 அன்று காலை புதன் கடகராசிக்கும் மாலை 10:54 சூரியன் கடகராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். சந்திரன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கார். வார ஆரம்பத்தில் 10ஆம் தேதி காலை 4:21 வரை, அதன் பிறகு 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, 12ஆம் தேதி காலை 5:15 வரை விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த காலகட்டம் அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம், 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம், 12ஆம் தேதி காலை 5:15 முதல் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகி 14ஆம் தேதி காலை 4:32 வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. ஜூலை 14ஆம் தேதி விடியற்காலை 4:32 முதல் 16ஆம் தேதி காலை 4:17 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் மகர ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 16ஆம் தேதி வாரக்கடைசி சனிக்கிழமை அன்று காலை 4:17 முதல் 18ஆம் தேதி வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இதுதான் இந்த வாரத்திற்குண்டான சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு, மற்றும் சனியோடு சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனால உடல் ஊனமுற்றவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, அன்னதானம் கொடுப்பது, இரும்பு பொருட்களை தானமாக கொடுப்பது சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சில மதிப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சமூக மதிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஃபுல் வாரமும் இருக்குமா, இந்த வாரம் முழுவதும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறி தான். 12ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்பொழுது சுக்கிரனின் பார்வையில் இருப்பார். அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. பூர்வ புண்ணிய பலத்தினால் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வராரு 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம், உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 12ஆம் தேதி என்னைக்கே சனி பகவான் வக்கரகதியில் உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஸோ 14 முதல் 16ஆம் தேதி வரை வக்கர சனி மற்றும் சந்திரனின் நேர்பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்குது உங்கள் ராசியிலேருந்து. அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், நல்ல செலவுகளாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நல்ல செய்திகளும் இருக்குது, சில குழப்பங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெடு நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது.
உடனே ஒரு கேள்வி வரும், சார் ஏழரை சனி நடக்குது, ஜென்ம சனி இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. என்றைக்குமே சனி பகவான் சில நல்லதையும் கொடுக்கறதுக்கு தவற மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டானது யோகமான காலம்தான் இப்போ நடந்துட்டுருக்கு. வக்கர சனி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கார். வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் வக்கர சனி காலத்தில் வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது சனி வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர சனி காலம் உங்களுக்கு யோகத்தை தரும். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தார்னா இந்த வக்கர சனி காலம் கெடுபலன்களை தரும். நேர்கதியில் செல்லும் பொழுது கூட அவர் தன்னுடைய இயல்பை மாற்றிக்க மாட்டார், கெடுபலன்களை தான் தருவார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இப்போ நல்ல காலம்னு நினச்சிக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்து குருவிற்கு சனியின் வக்கர பார்வை வரது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், சுப செலவுகளை ஏற்படுத்தும், திடீர் யோகம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கு. அந்த தசமஸ்தானத்தில் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கோ ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை இல்லை ஏதாவது பெரியவங்களுக்கு நாந்தி சார்த்தம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படும். நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுபஸ்தானம் சுகஸ்தானம். அந்த நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு இழுபறி நிலைமை ஏற்படும். வீடு கட்டிகிட்ருக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கோ இல்லை பொருட்கள் கிடைக்காமல் போகிறதுக்கோ இல்லை உங்கள்கிட்ட வேலை பண்ணுறவங்க திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு உங்களை விட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்கள் வீடு கட்டும் பிளான் வந்து பாதியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதெல்லாம் கவலைப்படாதீங்க, வெகு விரைவில் உங்களுக்கு உங்கள் வீடு கட்டும் பணி முடிவடைவதற்குண்டான யோகம் வருகின்றது. அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறம் நல்ல நேரம் வருது. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இதுநாள் வரை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு காரணம் நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் ஒரு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கெல்லாம் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்கள் சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றத்தை காணும். அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம்லாம் இருக்குது. இப்படி நல்ல விஷயங்களும் கலந்த வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் சில நல்ல பரிகாரங்களை செய்வதன் மூலமாக அந்த நற்பலன்களின் வீரியத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். என்ன நற்பலன்கள் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பூமி தொடர்பான ஏதாவது தானம் கொடுத்தா நல்லது. பூமிக்கு பூமியில் புதைக்கிற மாதிரி இல்லை பூமியில் நடவு செய்கிற மாதிரி ஏதாவது தானம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இரும்பு தானம் கொடுக்க வேண்டும். இரும்பு தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது இந்த கோயிலெல்லாம் வந்து கைப்பிடி இது சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கைப்பிடியெல்லாம் வச்சு கட்டுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கைங்கரியம் உங்களால் முடிந்ததுன்னா அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ராசியில் இருக்கிற வக்கர சனிக்கு பரிகாரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் உறுப்புகள் அதாவது உடல் உறுப்புகள் இழந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கை கால் ஊனமாக இருக்கிறவங்க அடிபட்டு கை இழந்தவங்க கால் இழந்தவங்க அவர்களுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுங்க, அவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலமாக சனி பாதிப்பு குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு உதவிகள் செய்கிறதுனால நான்காம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார், சுகத்தை குறைப்பார். அந்த சுகங்கள் குறைவதில் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். அந்த சுகங்கள் குறையிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராமல் இந்த பரிகாரங்கள் உங்களை காப்பாற்றும். இதை தவிர என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தினமும் சாயந்தர வேளையில்
இரும்பில் அகல் கிடைக்கும், அகல் விளக்கு கிடைக்கும். இரும்பில் அகல் விளக்கு வாங்கி அதை உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றி வைங்க. வீட்டு வாசலில் ஏற்றி வைக்கணும், இல்லாட்டி வீட்டு பின்னாடி புழக்கடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போ அந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டத்துலலாம் புழக்கடை கிடையாது, அட்லீஸ்ட் ஜன்னலில் ஏற்றி வைங்க. இதை செய்வதன் மூலமாக சனி பிரீதி ஏற்பட்டு உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் அந்த சர்வேஸ்வரன் உங்களை காப்பாற்றுவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ